மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரினா என்ன அப்படின்னா, எப்பயுமே மாத மாதம் ஒரு சிவராத்திரி அப்படின்றது வரும். ஆனால் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரி. இந்த மகாசிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதி, சதுர்த்தசி திதியில் தேய்பிரையில் வரக்கூடியது தான் இந்த மகாசிவராத்திரி. அன்றைக்கி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் இருக்கும், இந்த ஜாதக கட்டத்தில் கும்பராசியில் இருக்கும். ஸோ அதுதான் மாசி மாதம் வரக்கூடிய மகாசிவராத்திரி. மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி இருந்தாலும் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இந்த சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு பின்னாடி பல பின்னணி காரணங்கள், பல புராண கதைகள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இது எல்லாமே நீங்கள் முன்னாடி கேட்டிருப்பீங்க. அதுக்குள்ளே நான் போகிறதுக்கு விருப்பப்படல. சில கதைகள் இருக்குது. பார்வதி தேவியார் வந்து சிவனுக்கு வந்து வில்வேலைகளால் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. காலையில் வரைக்கும் தூங்காமல் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்ததுனால உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளுன்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கடலில் கடைஞ்செடுத்த கதை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேடவன் வந்து மரம் மேலே அந்த இலைகளை பிரித்து போட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வில்வேலைகள் அது கீழே உள்ள சிவலிங்கத்துக்கு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே ஒரு கதைகளாக சொன்னாலும் இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, இதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றது மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே இங்கே மூட நம்பிக்கைக்காக பண்ணப்படலை. சில கதைகள் எல்லாமே நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் கடைப்பிடிக்கணுன்றக்காக சொல்லப்பட்டது. அப்போது ஒரு திதி நட்சத்திரம் அடிப்படையில் தான் சில பண்டிகைகள் சொல்லப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சதுர்த்தி திதியில் வரக்கூடியது தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த மாதிரி ஆவணி அவிட்டம், இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி அவிட்டம் செலிப்ரேட் பண்ணுறோம். ராம நவமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நவமி திதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராம நவமி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திருவோணம் நட்சத்திரத்தில் வர அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவோணம், அந்த ஓணம் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி நட்சத்திரமும் அல்லது இந்த திதி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சதுர்த்தசி திதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாசிவராத்திரி அப்படின்றது ஒன்று வருது. அப்போ இந்த சில நாட்களில் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா மனிதனுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அந்த விநாயகருக்கு சில விஷயங்களை, பூஜைகளை பண்ணுங்கள், இந்த விஷயங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது மூலமாக உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. அப்போ மகாசிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் கண் முழிச்சிருந்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு, இல்லை எனக்கு தியான பயிற்சிகள் எதுவுமே தெரியாது அப்படின்னா சும்மா நீங்கள் முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீங்கள் உட்காந்து சில பூஜைகள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருவாசகம் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா திருவாசகம் கேட்கலாம். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், பட் தூங்கக்கூடாது. அப்போ தூங்கக்கூடாதுன்றக்காக நான் கார்டு விளாட்லாமா, சும்மா பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாமா அப்படின்றது இல்லாமல் ஒரு விஷயத்து மேலே கவனத்தை செலுத்தி நீங்கள் ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அப்போது இந்த மாதிரி சில நாட்களில் உட்காரும்போது பல வருடங்களாக தவம் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஒரு நாளில் கிடைக்கும். அது எப்படிங்க, மற்ற நாள்லாம் விட்டுட்டு இந்த ஒரு நாளில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்பீங்க. நல்ல ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுங்க, சில நாட்களில் தான் சில விஷயங்கள் ஏற்படுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய கிரகணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சந்திர கிரகணம் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. அப்போ ஏன் சூரிய கிரகணத்தை அன்னைக்கு வெளியே வரக்கூடாது அப்படின்னா, ஸோ அப்போ சூரியனை வந்து சந்திரன் மறைக்குது, சந்திரனை வந்து சூரியன் மறைக்குது அப்படின்னும் போது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்றதெல்லாம் ஏற்படுது. அப்போ அன்னைக்கு வெளியே வரும்போது அந்த கதிர்வீச்சுகள் வந்து மனிதனோட உடம்பை பாதிக்கும், மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றதுனால வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு மட்டும் ஏங்க அப்படி நடக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அப்போது இந்த மேலே சுற்றக்கூடிய இந்த கோள்கள் என்பது ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்குது, அதுதான் ஜோதிடம். அப்போது சில நாட்களில் இப்போ மாசி மாதம் இந்த சூரியன் சுற்றி வரும்போது அது சில விஷயங்களுக்கு உட்பட்டு சுற்றி வருதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஆற்றல், அந்த திதியில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல். அப்போது இந்த மகாசிவராத்திரியை நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாமல் இந்த ஒரு நாள், அதாவது இந்த 365 நாளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு நாள் தான், இந்த ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு வருடம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மகாசிவராத்திரியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணியோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த தியான பயிற்சிகளாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகம் படிங்க, இல்லை திருவாசகம் கேளுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஸோ கரும வினைகளை நிச்சயம் அழிக்கக்கூடியது இந்த மகாசிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இந்த பயிற்சிகள் சில பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சில நேரத்தில் ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உற்சாடம் பண்ணிவிட்டு இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க. காலையில் 6 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் தூங்கக்கூடாது. இதை மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. சில பேர் கேட்பீங்க இந்த 6 மணி முடிஞ்சதுக்கப்புறம் போய் தூங்கலாமான்ட்டு, நிச்சயம் தூங்கக்கூடாது. அதுக்கடுத்த நாள் சாயந்தரம், அதாவது அன்னைக்கு காலையில் அந்த 6 மணிக்கு முடியுது. ஸோ சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு
சாப்பிட்டு படுத்துங்க. ஸோ இந்த கடைப்பிடிக்கும்போது, இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும்போது நான் எதுவும் சாப்பிட்டுடலாமா சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா, உங்களோட உடல்நிலையை பொறுத்தது. நிச்சயமாக நீங்கள் உங்களோட உடம்பு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா சாப்பிட்டுங்க, இல்லை உடம்பு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா சாப்பிடாமல் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துங்க. உங்களோட உடம்பை பொறுத்து நீங்கள், உங்களுக்கு தான் தெரியணும். சில பேர் வந்து ஜூஸாக குடிச்சுக்குங்க உங்களோட உடம்பை பொறுத்து, சில பேர் வந்து அறவேறு சாப்பிட்டுக்குங்க, சில பேர் சாப்பிடல அப்படின்னா தலைவலி வந்துடும். ஸோ சில பிரச்சனைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க. ஸோ இது எல்லாமே உங்களை சம்மந்தப்பட்டது, உங்கள் உடம்பை சார்ந்தது. ஸோ இது எல்லாமே நீங்கள் தான் கடைப்பிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா எப்போ அறவயிருக்கு இருக்குதோ அப்போ தான் ஆற்றல் நிலை ரொம்ப மேலோங்கி இருக்கும். அப்போ ஆல்ரெடி ஒரு ஆற்றல் நிலை மேலே இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஆற்றலும் சேரும்போது உங்களோட உடம்பு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி உள்ளே இருக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த மகாசிவராத்திரியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.